மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மூத்த தலைவர்களான மகேந்திரன், பொன்ராஜ் விலகலை தொடர்ந்து அக்கட்சியின் பொது செயலாளரான சந்தோஷ் பாபு விலகியுள்ளார். அதுபோல் சுற்றுச்சூழல் பிரிவு மாநில பொறுப்பாளர் பத்மபிரியாவும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி 2018 கமலஹாசனால் தொடங்கப்பட்டது. இந்த கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொல்லிக் கொள்ளும்படியான வாக்கு சதவீதத்தை எடுத்தது. இந்த நிலையில் அவர் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் பொது செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கனத்த இதயத்துடன் விலகுகிறேன். பொது செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்கிறேன். எனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளேன். என் மீது அன்பும் நட்பும் காட்டிய கமலஹாசன் சார் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதம் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்தார் சந்தோஷ் பாபு.